Hi, welcome back to my channel. Niki, your birthday vlog. Happy birthday, Pattu. Happy birthday. Papa, kai kare. Happy birthday. Amma, kai food and food. இன்னைக்கு மதியம் வந்து எழில் தூங்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால நைட்டு 12:00 வரைக்குமே அவன் தூங்காமல் இருந்திருந்தான். ஸோ அதனால தான் நைட்டு 12:00 போல் அவனுக்கு விஷ் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். காலையில் வந்துட்டு முருகர் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். எங்களுக்கு பக்கத்துலேயே தான் வந்து குன்றத்தூர் முருகர் கோவில் இருக்குது. ஸோ வந்து ரொம்பவே வந்துட்டு பக்கம்ன்றதுனால அங்கேயே வந்து போயிருந்தோம். நல்லா வந்து கூட்டம்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஈஸியாக இருந்தது. சாமி வந்து பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா வெளியே வந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். எழில் எப்போ வந்து குன்றத்தூர் முருகர் கோவில் போனாலுமே வந்துட்டு சக்கரை பொங்கல் தான் கேட்பான். இன்றைக்கும் அதான் கேட்டான். சரி போய் வாங்கலான்னு சொல்லி க்யூவில் நிற்கிற அந்த கேப்பில் மைசூர் பாக்கு வந்து பார்த்துட்டு எனக்கு அதுதான் வேணும்னு ஒரே இடம். ஸோ அதுவும் வாங்கி கொடுத்துருந்தோம். அண்ட் அங்கேயே வந்துட்டு ஓம் விளக்கு வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதுவுமே வாங்கிட்டு ஒரு ஓம் டாலர் போட்ட முருகர் கீ செயின் வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு ஸ்டிக்கர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் எக்கும் தான் வந்து பண்ணியிருந்தேன். பிகாஸ் நைட்டு வந்து எப்படியும் டின்னர் வெளியே தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால சிம்பிளாக வந்து லஞ்ச் முடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்த டைமில் என்னோட ஸ்டிக்கரும் வந்து என்னோட வண்டியில் ஒட்டியாச்சு. எழிலுக்குமே அடம் பிடிச்சி ஒன்று வாங்கியிருந்தான். பட் அது அவனோட சைக்கிளில் வந்து பத்தலை, இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து மெயின் டோரில் வந்து ஒட்டிட்டேன். அண்ட் வந்துட்டு ஈவினிங் போல் தான் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக தான், அந்த லாங் விண்டோ இல்லையாது அதுலேயே வந்து இருந்த ஸ்க்ரீனை வந்து அப்படியே டைப் பண்ணி விட்டுட்டு அண்டு பலூன் வந்துட்டு ஒரு மூணு மூணாக கட்டி மேலே வந்து லைனாக மூணு வச்சுட்டோம். அண்டு சைடில் ரெண்டு ரெண்டு வச்சுட்டு நான் சென்டரில் ஒன்று வச்சுட்டோம். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். பிடிச்சிருந்தா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் எவ்ரி இயர் வந்துட்டு நம்மளால் ரெகுலராக வந்துட்டு ஃபுல்லாக கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த ஹாப்பி பர்த்டே வேர்ட்ஸ் அண்ட் அந்த பலூன்ஸ் மட்டும்தான் கடையில் வாங்கியிருந்தோம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு இந்த டெக்கரேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. எழிலுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டார். அதுக்கப்புறமா வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். எழில் வந்துட்டு அவனுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருந்தான், சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அதே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எழில் வந்து செம்ம வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒன்லி ஃபார் திஸ் கேக் கட்டிங் மூமெண்ட் மட்டும்தான். பிகாஸ் அவனுக்கு கேக் கட் பண்ணணும், பர்த்டேனா கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட மைண்டில் இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு 1 வீக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. எப்போ வெட்டுவேன், எப்போ கேக் கட் பண்ணுவேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. அண்ட் கேக் வந்தோடனே அவனால் வந்துட்டு அந்த டெம்ப்டிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ முன்னாடியே வந்து லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தான் வந்து விளையாடிட்டு இருந்தான். செம்ம ஃபன்னாக வந்து போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கேக் கட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு அப்புறம் அவருக்கு அங்கேருந்து எல்லாருக்குமே வந்து கேக் ஊட்டி விட்டுருந்தான். பட் வந்து என்ன அப்படின்னா, அவர் கையில் கேக் ஒட்டக்கூடாதான். அவனுக்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லை ஏதாவது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. கை தொடச்சி விட்டு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவனோட கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தான். எழிலுக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி டாய்ஸ். அப்புறம் வந்துட்டு என் தம்பி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தான். அண்ட் எழில் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அந்த ஒரு கார்பேஜ் வெஹிக்கல். எந்த பாப்பாவும் இது கேட்குமான்னு எனக்கு தெரியல. அவன் வந்து எல்லா டாய்ஸும் வச்சுருக்கான், எல்லா வெஹிக்கல் டாய்ஸும் வச்சுருக்கான். பட் அவனுக்கு வந்து அந்த கார்பேஜ் வண்டி மட்டும் இல்லை, அதாவது குப்பை வண்டி அது மட்டும் இல்லைங்கிறதுனால அதை கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதுவுமே வந்துட்டு அவனோட லக்கா என்னன்னு தெரியல. ஜஸ்ட் ஈவினிங் போல் தான் வந்துட்டு பலூன்ஸ் வாங்க போகும்போது பார்த்துருந்தாங்க அங்கே இருந்துன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் மணியுமே இந்த பர்த்டேக்கு வந்து கலெக்ஷன் ஆச்சு. ஸோ அது எல்லாமே அவரோட உண்டியலில் வந்து பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டாரு. அண்டு ஃபைனலாக வந்துட்டு அவரோட ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அக்கா கொடுத்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. இதுவுமே அவரோட ஃபேவரட் ஒன் தான். வீட்டில் ஏகப்பட்ட க்ரையான்ஸ், ஸ்கெட்சு, கலர் பென்சில் எல்லாத்தையுமே உடச்சி போட்டான். பட் இப்போ திரும்பி வாங்கி வச்சுருக்கோம் ஸ்கூலுக்காக. அது இல்லாமல் அவங்க அக்கா கிட்டே வர கேட்டிருக்கான் போல் ஸ்கெட்சும் க்ரையான்ஸும் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அக்கா வந்துட்டு கலர் பென்சிலும் க்ரையான்ஸும் அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ அதை தான் வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தார். ஹை க்ரையான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதுமே வந்துச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு இன்றைக்கி பர்த்டே வந்துட்டு அம்மா வீட்டில் தான் வந்து ஈவினிங் போல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அதெல்லாமே முடிச்சுட்டு
அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்துட்டு நைட் ஆயிடுச்சு, ஒரு 9 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். எழில் வந்து டோட்டலி இன்னைக்கு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணார், ஜாலியாக இருந்தார். ஸோ இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.